வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க அன்பர்களே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நிறைய பேர் வாஸ்து பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்ததில் எக்கச்சக்கமான டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து அவங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு நீள் பதிவு இது இது எல்லாமே ரொம்ப ஷார்ட்டான பாயிண்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து கழிப்பிடம் எங்கே கட்டுறதுல சந்தேகம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சில பேர் வந்து மாடிப்படி பற்றி நிறைய டவுட்டு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி வீட்டில் எங்கே வந்து பணம் இதெல்லாம் எங்கே வைக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அல்லது வந்து தெற்கில் கட்டுறதா வீடுகளை கட்டுறதா இல்லை தெருக்கோடி முடிவை பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இப்படி எக்கச்சக்கமான சந்தேகங்கள் வந்து நீங்கள் கேட்ட எல்லா சந்தேகங்களையும் முழுசாக எடுத்து ஒரு தொகுப்பாக இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பதிவு அதில் இதில் எல்லா பாயிண்ட்டுமே வரும் ஓகேங்களா வாஸ்து சம்மந்தமான எல்லா குறிப்புகளும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களையும் முடிஞ்சிடும் இதிலேயும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் செக்ஷனுக்கு உங்களுக்காக மறுபடியும் அதுக்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இப்போ நான் கொடுக்குற எல் இப்போ நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து கட்டின வீட்டுக்கும் இப்போ நீங்கள் தங்கியிருக்க வீட்டுக்கும் கூட இது அப்ளை ஆகும் கண்டிப்பாக ஸோ இப்போ இப்போ நான் சொல்கிறத ஏன்னா இது ஒரு சில பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நான் சொல்லிட்டு போகிறேன் ஸோ தேவையான விஷயத்த அவங்க பாயிண்ட் வரும்போது அவங்க நோட் பண்ணிக்கோங்க அப்படி மிட்டுவிட்டிங்கன்னா மறுபடியும் ரிப்ளை பண்ணி மறுபடியும் கூட கேட்டுக்கோங்க ஓகேங்களா சரி இப்போ நான் ஆரம்பிக்கிறேன் ஃபஸ்ட்டுலருந்து இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் வீட்டுடைய வடக்கே கிழக்கே உயரமாக வளரும் நிழல் தரும் மரங்கள் வளர்க்கக்கூடாது சரிங்களா முதல் பாயிண்ட் வீட்டுடைய வடக்கு கிழக்கில் உயரமாக வளரும் நிழல் தரும் மரங்கள் வளர்க்கக்கூடாது இப்படி உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிடுங்க ஓகே அடுத்தது வீட்டுடைய தெற்கு அல்லது மேற்கே உள்ள உயரமான மரங்களை வெட்டக்கூடாது அடுத்தது ஈசான்ய மூலையில் சமையல் அறை கூடாது வீட்டின் வடகிழக்கில் நீர்த்தேக்க தொட்டி அமைக்க கூடாது வீட்டின் வடகிழக்கு தென்மேற்கு மூலையில் கழிவறை டாய்லெட் மற்றும் செப்டி டேங்க் அமைக்கக்கூடாது வீட்டு திண்ணைகள் வடக்கேயும் கிழக்கேயும் உயரமாக அமைக்கக்கூடாது வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் சுவரின் மேல் பூந்தொட்டி வைக்கக்கூடாது வீட்டின் தென்மேற்கு மூலையில் மெயின் கேட் போர்டிகோ தலைவாசல் மற்றும் கிணறு அமைந்திருந்தால் வீட்டில் வந்து வேதனைகளும் சோதனைகளும் அதிகமாக வந்துக்கிட்டு இருக்கும் அடுத்தது வாசலுக்கு எதிரே கிணறோ குழியோ இருக்கக்கூடாது வீட்டின் வடக்கு கிழக்கு பகுதியில் உள்ள காலி மனை நிலங்களை வாங்கலாம் வீட்டின் தெற்கு மேற்கு பகுதியில் உள்ள காலி மனம் நிலங்களை இனாமாக கூட வாங்கி சேர்க்கக்கூடாது ஒரு வீட்டினை இருவருக்கு பங்கிட்டு பாக பாக பிரிவினை செய்யக்கூடாது ஒரே மனையில் இரண்டு வீடுகள் கட்ட விரும்பினால் முதலில் தெற்கு அல்லது மேற்கு ப மேற்கு பகுதியில் தான் கட்ட வேண்டும் பிறகுதான் வடக்கு அல்லது கிழக்கில் உள்ள காலி காலி வீடு கட்டலாம் ஒரே மனையில் இரண்டு வீடுகள் கட்டினால் தெற்கில் உள்ள வீட்டை விட வடக்கில் உள்ள வீடு தாழ்வாகவும் மேற்கில் உள்ள வீட்டை விட கிழக்கில் உள்ள வீடு தாழ்வாகவும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் ஒரு வீட்டு மனையின் எதிரே ஒரு தெரு முடிவதையே தெருக்குத்து அல்லது சூளம் அப்படின்னு சொல்லலாம் வடக்கு ஈசானிய தெருக்குத்தும் கிழக்கு ஈசானிய தெருக்குத்தும் வீட்டிற்கு நன்மை தருபவை அதனால எல்லா ஈசானியுமே வந்து கெட்டது அப்படின்ற நீங்க சொல்லிடக்கூடாது அதாவது எல்லா தெருக்குத்துமே சரிங்களா அடுத்தது தெற்கு அக்னி மூளை தெருக்குத்து வியாபாரத்திற்கு ஏற்றது மேற்கு வாயு மூளை தெருக்குத்து சட்ட நுணுங்களுக்கு ஏற்றது வடக்கு வாயு மூலை தெருக்குத்து பிரச்சனைகளை தரும் கிழக்கு அக்னி மூளை தெருக்குத்து பிரச்சனைகளை தரும் மேற்கு நைருதி மூளை தெருக்குத்து பிரச்சனைகள் தான் தரும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய தெருக்குத்துகள் ஒரு மனைக்கு வடக்கிலும் கிழக்கிலும் பாதை இருந்தாலும் நான்கு திசைகளிலும் பாதை இருந்தாலும் சிறப்பு அடுத்தது வீடு கட்ட ஆரம்பிக்க முன் அல்லது செப்பனிட ஆரம்பிக்க முன் சரியான நேரத்தில் அருகம்புல் துளசி கொண்ட மனையின் ஈசானத்தில் வாஸ்து பூஜை அதாவது பூமி பூஜை செய்தல் மிகவும் ரொம்ப நல்லது அதுக்கடுத்தது வீட்டை செ செப்பனிடம் முன் வாஸ்து நிபுணர்களை கொண்டு தீர நிதானமாக ஆராய்ந்த பின் பழுது பார்க்கும் பணியை வேகமாகவும் கவனமாகவும் செய்து முடிக்க வேண்டும் வீடு பழுது பார்க்கும் பணிகளை மெதுவாக செய்தாலும் பரவாயில்லை பாதியில் நிறுத்தவே கூடாது முறையாக கணக்குகளுடன் செய்யப்பட்ட பிரமிடுகளை வீட்டின் உபயோகப்படுத்தி மூப்பினை அகற்றலாம் மேலும் மன உளைச்சல் பல்வேறு பிரச்சனைகளை நீக்கி நிம்மதியாக நன்மை வாழவும் வைக்கின்றது வீட்டில் தினந்தோறும் சூரியோதயம் சூரியன் மறைவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்படும் அக்னி சுற்றுப்புறச் சூழலை பாதுகாத்து ஆரோக்கியமான வாழ்வு அமைய உதவும் வீட்டில் நாமே செய்யும் யாகமே அக்னிஹோத்திரம் வீட்டின் தலைவாசல் அமைக்கும் போது கட்டிடத்தின் முன்பக்கத்தினை அளந்து அதை ஒன்பது சமபங்கங்களாக்கி நான்கு ஐந்து ஆறாவது பாகங்களில் தகுதியான இடத்தில் தலைவாசல் அமைக்கலாம் வீட்டினுடைய தென்மேற்கு சேமிப்பு அறை படுக்கை அறை பீரோ பெட்டி வைக்கவும் வீட்டின் தெற்கில் படுகை அறை இருப்பது ரொம்பவும் நல்லது வீட்டின் தென்கிழக்கில் சாலையே கிழக்கு பார்ப்பது சமைக்கும்படியாக இருத்தல் வேண்டும் வீட்டின் தான் குளியல் அறை அமைக்க வேண்டும் வீட்டில் சாப்பிடும் மேற்கிலும் சாப்பிடும்போது கிழக்கு திசை பார்த்து சாப்பிட வேண்டும் வீட்டின் வடமேற்கில் தான் தானிய கிடங்கு இருத்தல் வேண்டும் வீட்டின் வடக்கில் தான் பணம் வரவு வைத்தல் எடுத்தல் வேண்டும் வீட்டின் வடகிழக்கு திசையில்தான் இறை வழிபாடு தியானம் செய்தல் உயர்வானது வீட்டின் நடுவில் சந்திப்பு கூடம் இருத்தல் வேண்டும் வீட்டின் உள்ளே சூரிய வழி விழுதல் மிக மிக உயர்வானது வி எதிர் வீட்டின் தலைவாசலுக்கு எதிரில் நம் வீடு தலைவாசல் இருக்கக்கூடாது தினமும் பூஜையறையில் தெய்வ பிரார்த்தனை செய்தல் வேண்டும் விளக்கு ஏற்ற வேண்டும் நறுமண பத்தி உபயோகப்படுத்துங்கள் தலைவாசல் கடைவாசல் நேரிதில் சூரிய ஒளி படியுமான முற்றத்தால் துளசி மாடம் அமைப்பது நல்லது வீட்டின் முன்புறம் பூச்செடிகளும் பின்புறம் பலன் தரும் மரங்களும் இருப்பது மிக மிக கேவலமானது ஓகே என்பர்களே சரி என்பர்களே இதோட இந்த நான் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை முடிச்சுக்கிறேன் ஏன்னா இது ஒரு நீண்ட நீண்ட பதிவு இன்னும் சில குறிப்புகள் செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா கண்டிப்பாக இந்த குறிப்புகள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இல்லை எந்தால் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி